வெல்கம் டு லலிதா ஃபைவ் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழில் பாலை மரம்னு சொல்லுவாங்க, பாலை மரத்தை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து சயின்டிஃபிக் நேம் மணில்கரா ஹெக்ஸாண்ட்ரா. அதே மாதிரி இங்கிலீஷில் வந்து இதை வந்து சிலோன் அயன் உட்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது பாலைன்னு இந்த மரத்துக்கு ஏன் பெயர் வந்துச்சுன்னா, உங்களுக்கு வந்து தமிழில் வந்து ஐந்து நிலங்களாக பிரிப்பாங்க: குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இந்த பாலை நிலத்தில், அதாவது வறண்ட பிரதேசங்களில் அதிகமாக வளர்கிறதுனால இந்த மரத்தை வந்து உங்களுக்கு வந்து பாலை மரம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்துச்சு. இது எங்கெங்கெல்லாம் அதிகமாக வளருது அப்படின்னா, பெரும்பாலும் இது சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸில் இருக்குது. இந்தியா, சைனா, ஸ்ரீலங்கா, பர்மா, வியட்நாம், மியான்மர், இங்கெல்லாம் வந்து அதிகமாக வளருது. இது பார்த்திங்கன்னா வந்து ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் அவங்க சிலோனி ஆண்டப்போ உங்களுக்கு அங்கே வந்து உங்களுக்கு ட்ரெயின் ரூட் வந்து இவங்க தான் போட்டாங்க. இவங்க தான் வந்து உங்களுக்கு ஆங்கிலேயர்கள் தான் போட்டாங்க. அதுக்கு பெரும்பாலும் இந்த வந்து சிலோன் அயன் உட்டை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை வச்சு போட்டது வந்து இன்னும் வந்து மக்காமல் இருக்குதுங்களாமா, அவ்வளோ வந்து அருமையான இது, உங்களுக்கு அவ்வளோ பவர் உள்ள மரம் வந்து. அதே மாதிரி வந்து மேலே வந்து மரங்கள் வந்து வீட்டுக்கு வந்து மேல் கூரைக்கு வந்து இந்த மரங்கள் தான் இன்னும் வந்து சிலோனில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களாமா. அதே மாதிரி இது வந்து ஆயுர்வேதா சித்தாலையும் வந்து மெடிசனல் பர்பஸ்க்கு, அதை எக்ஸ்டர்னல் யூஸ்க்கு மெடிசனல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. இந்த இலைகளையும் தேங்காய் எண்ணெயும் கலந்து ஒரு ஃபார்முலாவில் வந்து இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஸ்கின் டிசீசஸ்லாம் குணமாகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இதை காமிக்கிறேன். பாலையில் வந்து மூன்று வகை மரங்கள் இருக்குது, அதில் இது ஒரு வகை. இதை பாருங்கள், இலைகள் வந்து பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் வந்து ஓவல் ஷேப்பில் இருக்கும். இது வந்து எல்லாம் பெரும்பாலும் வந்து நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் வந்து இப்போ ரோட்டோரங்கள்லையும் நீங்கள் நிறையா இந்த மரத்தை வந்து பார்க்கலாம். இது வந்து நார்மலாக வந்து உங்களுக்கு 20-40 feet ஹைட் வளரும். அதே மாதிரி ட்ரங்கோட வந்து உங்களுக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 1-3 meters இருக்கும். இப்போ வந்து அதை க்ளோஸ் வியூவில் காமிக்கிறேன். இதை பாருங்க, இதுதான் பாலை மரம். இங்கே பாருங்க, அந்த லீஃபை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். இதை பாருங்க, லீஃப் வந்து சும்மா ஓவல் ஷேப்பில் இருக்கும். இதை பாருங்க, இப்படி தான் இருக்கும், நீல் ஓவல் ஷேப்பில் இருக்கும். இது வந்து தெலுங்குல வந்து அங்குலி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி மலையாளத்தில் இந்த மரத்தை பேரு கிர்னிங்கிறாங்க. இது பாருங்க, அதோட பார்க் வந்து காமிக்கிறேன் பாருங்க. ட்ரங்க் எவ்வளோ எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க. இந்த ட்ரங்கோட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து நியர்லி உங்களுக்கு வந்து 3-2. இது வந்து சின்ன மரம் தான், 1-3 meters சர்க்கம்ஃபரன்ஸ் வரும். இது சர்க்கம்ஃபரன்ஸ் எடுத்தால் நியர்லி ஒரு உங்களுக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் எடுத்தால் அநேகமாக வந்து 7.75 meters வரும். இதை பாருங்க. அதே மாதிரி இது பாலை நிலத்தில் வளர்கிறதுனால இதுக்கு வந்து பாலை மரம்னு பேர் வந்துச்சு. அதே மாதிரி இந்த பாருங்களேன், இந்த வந்து இலையை வந்து இப்படி புட்டிங்கன்னா உடனே அதில் வந்து பால் வரும். தெரியுதுங்களா, பால் வரும். அதனால தான் அது பேர் பாலை மரம். இங்கே பாருங்க, இந்த இலையை பாருங்கள், பால். இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் இங்கே லலிதா ஃபைவ் சேனலில் இது வந்து உங்களுக்கு காட்டுது. அதே மாதிரி சித்தா ஆயுர்வேதாவில் வந்து எக்ஸ்டர்னல் யூஸுக்கு அதாவது பர்டிகுலரி ஸ்கின் டிசீசஸ்க்கு மெடிசனாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி ஒரு புதுமையான விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அங்கே பாலமரத்தோட ஒரு க்ளோஸ்அப் வியூ காட்டுறேன். ஸோ நியர்லி 20 feet ஹைட் இருக்குது.
ட்ரங்கோட க்ளோஸ் அப் யூ காமிக்கிறேன் பாருங்க. நியர்லி 1 meter சர்க்கம்ஃபரன்ஸ் வரும். ஒன் சைடடாக காமிக்கிறனால சின்னதாக இருக்கிற மாதிரி தெரியுது. See you in next video. Signing off, Shankar. Bye.